வணக்கம். டைட்டில் பார்த்தோன்னே கொஞ்சம் ஃபன்னியாக இருந்திருக்கும். எஸ், இது வந்து ரொம்ப சீரியஸான டாபிக்னு சொல்ல முடியாது, அட் த சேம் டைம் ரொம்ப சில்லியான டாபிக்னு சொல்ல முடியாது. இது ஒரு விந்தைன்னு சொல்லுவோம் இல்லையா, பொதுவாக வந்து நம்ம அறிவுக்கு அப்பாற்பட்ட இல்லை வந்து நம்ம பார்த்து வியக்கிற ஆச்சரியப்படுற நிறைய விஷயங்களை தான் நம்ம இந்த வீடியோஸில் டிஸ்கஸ் பண்ணுறோம். அப்படி இது சயின்ஸில் வருமா இல்லை மித்தில் வருமானு எந்த கேட்டகரியில் இந்த வீடியோவை போடுறதுனே தெரியாத ஒரு வீடியோ தான் இது. எஸ், ஒரு மனிதனுடைய முக அமைப்பை கொண்ட ஒரு நாய், இதை பற்றின ஒரு காணொலி தான் இது. ஸோ மனிதனுடைய முகம்னு சொல்கிறத விட மனிதனுடைய ஐஸ், மனிதனுடைய நோஸ் இந்த ஒரு ஷேப் அண்ட் ஸ்ட்ரக்சர்ஸோடு உருவாகிற ஒரு வகையான ஒரு நாய், ஒரு ஹைப்ரிட் வெரைட்டியை கொண்ட நாய். ஸோ இது எதுக்கு இதை பற்றி பேசுகிறோம் அப்படின்னா, இது வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு 2-3 டேஸாக இன்டர்நெட்டையே கலக்கிட்டுருக்க ஒரு டாபிக் அப்படி சொல்லலாம். ஸோ ரொம்ப நம்ம வேர்ல்டு பாலிடிக்ஸ் பேசியிருக்கோம், ஆர்ஆர் பேசியிருக்கோம், சயின்ஸ் பேசியிருக்கோம், ஆஸ்ட்ரோஃபிசிக்ஸ் பேசியிருக்கோம், பயாலஜி பேசியிருக்கோம். இது வந்து இன்டர்நெட்டில் வைரலாக போயிட்டுருக்க ஒரு விஷயம். ஸோ அதனால் இது எனக்கு வித்தியாசமாகவும் ஒரு ஆச்சரியமாகவும் இருந்தது. ஸோ இதில் நீங்கள் ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ ஒரு பர்டிகுலர் வகையான நாய், அதுக்கு பேர் வந்து ஷி ஜூ அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது ஒரு சைனீஸ் வார்த்தை மாதிரி இருக்குது. இதுக்கு மீனிங் வந்து சிங்கம், லயன் அப்படிங்கிறது. இந்த ஷி ஜூங்கிற அந்த நாய் வந்து இட் இஸ் மிக்ஸ்டு வித் வேறு ஒரு பூடில் அப்படிங்கிற ஒரு வகையான ஒரு வெரைட்டி டாக் இருக்குது. எனக்கு அனிமல் ப்ரீடிங் பற்றி அவ்வளோ நாலேஜ் இல்லைனாலும் இந்த டாகை பற்றி தெரிஞ்சுட்டதுக்கப்புறமா இந்த வெரைட்டி எப்படி வருது இதெல்லாம் வந்து நான் டெக்ஸ்ட் பண்ணி பார்த்தேன். ஸோ அதுதான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த பூடில் அப்படிங்கிறது ஒரு வகையான நாய், ஷிசு அப்படிங்கிறது ஒரு வகையான நாய். ஸோ ஷிசுங்கிறது டிபெட்டியன் பிளாட்டு, சைனா இந்த மாதிரி ஏஷியன் கண்ட்ரீஸில், ஏஷியன் பார்ட்ஸில் இருக்கக்கூடிய ஒரு வகையான நாய். ஸோ இதையும் பூடில் அப்படிங்கிறது வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில் ரொம்ப காமனாக ரொம்ப செஞ்சுரிஸ்க்கு எதிர் வளர்க்கப்பட்டு வரக்கூடிய ஒரு ப்ரீட். ஸோ இது ரெண்டையும் கிராஸ் பண்ணும்போது, ஹைப்ரிட் பண்ணும்போது கிடைக்கிற ஒரு வெரைட்டி தான் இப்போ நான் சொல்ல போகிற இந்த ஒரு டாக். இந்த டாகோட பேர் வந்து யோகி. பேர் வந்து இந்தியனாக இருக்கே அப்படின்னு யோசிக்கிறீங்க. ஸோ இந்த டாக் இருக்கக்கூடிய இருப்பிடம் வந்து அமெரிக்கா தான். ஸோ மேசச்சூசெட்ஸ் அப்படிங்கிற நகரத்தில் இந்த நாய் இருக்குது. ஸோ என்னுடைய பிக்சர் நான் இந்த வீடியோனுடைய தொடக்கத்தில் கொடுத்துருக்கேன், ஜஸ்ட் ஹாவ் அ லுக். இது ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஒரு ஹியூமன் எக்ஸ்பிரஷன்ஸோடு இருக்கக்கூடிய ஒரு நாய். ஸோ இவங்களுடைய ஓனர் வந்து ஒரு இந்திய வம்சாவளியை சேர்ந்தவங்க, செந்தல் அப்படிங்கிற ஒரு லேடி. ஸோ அவங்க வந்து இதுக்கு யோகின்னு ஒரு பேர் வச்சு, இது வந்து ஒரு 1 இயர் ஓல்டு டாக் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்னாப்பை வந்து ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம்லாம் ஷேர் பண்ணியிருந்தாங்க. அதுக்கு வந்து கமெண்ட்ஸ் வந்து பார்த்ததுக்கப்புறம் தான் அவங்களுக்கே வந்து இது எஸ் இட் இஸ் ஹியூமன் ஃபேஸ் அப்படிங்கிறத அவங்க ரெகனைஸ் பண்ணி அதுக்கப்புறம் தான் இந்த விஷயம் ட்ரெண்டாக இருக்குது. லாஸ்ட் 3 டேஸாக நிறைய USA.co.in அப்படிங்கிற மேகசின், அகைன் நம்ம நேற்று பார்த்த கார்டியன் அப்படிங்கிற மேகசின், நிறைய இன்டர்நெட் மேகசின்ஸ் எல்லாத்துலேயுமே இது வைரலாக போயிட்டுருக்கு. ஸோ இதுக்கு முன்னாடி ஹிஸ்ட்ரியில் இந்த மாதிரி நடந்திருக்கா அப்படின்னு கேட்டால், எஸ், இதுக்கு முன்னாடி 2013 டோனிக் அப்படிங்கிற ஒரு நாய் இருந்திருக்கு. ஸோ நான் டு பி ஃப்ரேங்க், இந்த நாய் பற்றி, இந்த டாக் பற்றி தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் நான் வந்து இதுக்கு முன்னாடி ஹிஸ்ட்ரியில் இந்த மாதிரி இருந்திருக்கான்னு செக் பண்ணி பார்த்தேன், ஹியூமன் ஃபேஸ்டு டாக்ஸ் இருந்திருக்கா அப்படிங்கிறது. ஸோ டோனிக் அப்படிங்கிற ஒரு நாய் இருந்திருக்கு. ஆச்சரியகரமாக அதுவும் ரெண்டு ப்ரீடு, இதே சேம் ஷிசு அண்ட் பூடில், இந்த ரெண்டு டாக் வெரைட்டிஸை மிக்ஸ் பண்ணப்போ கிடைக்கக்கூடிய ஹைப்ரிட் தான். ஸோ இதனுடைய கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர், இதனுடைய சிறப்பு அம்சங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண் வந்து ஜென்ரலாக டார்க்காகவும் ப்ராடாகவும் இருக்கும் டாக்ஸ்க்கு. இது வந்து ஜென்ரலான ஒரு விஷயம், எல்லா வெரைட்டி டாக்ஸ்க்கும் சொல்கிறேன். இந்த டாக்ஸ்க்கு வந்து ஹியூமன் ஃபேஸ்டு ஐஸ் இருக்குது, அண்ட் ஆல்சோ தேர் மோர் ஹைப்பர் ஆக்டிவ் டாக்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கிராஸ் வெரைட்டி வந்து ரொம்ப ஹைப்பர் ஆக்டிவாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் இந்த மாதிரி ஒரு கிராஸ் ஏன் பண்ணாங்க, எதுக்காக இப்படி ஒரு ஹைப்ரிட். ஜென்ரலாக அனிமல் ப்ரீடிங்கில் நிறைய விஷயங்கள் இருக்குது, இனவிருத்திக்காகவும் அதனுடைய கன்சிஸ்டன்சிக்காகவும், அந்த இனம் வந்து நீடித்து நிலைக்கிறதுக்காகவும் வந்து ஜெனட்டிக்கலாக பேசும்போது, ஜெனட்டிக்ஸ் பற்றி பேசும்போது நம்ம வீடியோவில் சயின்ஸ் இல்லாமல் இருக்காது. ஸோ இதுக்கு ஒரு சயின்டிஃபிக் எக்ஸ்ப்ளனேஷன் தேடும்போது எனக்கு கிடைச்ச விஷயங்களை நான் சொல்கிறேன். ஸோ ஜெனட்டிக்கலாக பேசும்போது ஒரு சில டாமினன்ட் ஜீன்ஸ், ரெசசிவ் ஜீன்ஸ்னு ரெண்டு இருக்குது. டாமினன்ட் அப்படின்னா பேரை பார்த்தாலே தெரியும், ரொம்ப டாமினேட் பண்ணுற டாமினன்ட் ஜீன்ஸ். ரெசசிவ்னா சப்ரெசிவாக இருக்கக்கூடிய ஜீன்ஸ். ஸோ இந்த ஒரு 2-3 ரீசன்ஸுனால ஒரு ஹைப்ரிட் வெரைட்டி உருவாகும் போது சில ஜீன்ஸ் வந்து டாமினெண்ட்டாக மாறுது. இதெல்லாமே நம்ம சின்ன வயசில் கிராஸ் செக் பண்ணி படிச்சிருப்போம். ஸோ அந்த சில பர்டிகுலர் ஜீன்ஸ்னால இந்த மாதிரியான ஒரு சில மியூட்டேஷன்ஸ் நடக்குது. மியூட்டேஷன்ஸ்னால் என்ன, நம்மளுடைய ஜீனில் டிஎன்எல மியூட்டேஷன்ஸ் அப்படிங்கிறது ஒரு தவறுகள். மனிதன் இப்போ இருக்கக்கூடிய ஹோமோசேப்பியன்ஸ் அப்படிங்கிறதே ஒரு மியூட்டேஷனால் வந்த ஒரு விஷயந்தான். கடல்வாழ் உயிரினமாக, சிங்கிள் செல் உயிரினமாக இருந்து இன்றைக்கி மல்டி செல்லார் பில்லியன் ட்ரில்லியன் செல்ஸோடு நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம். ஸோ இந்த விஷயம் வந்து எல்லாருக்கும் ஒண்டர் ஃபேக்டாக இருந்தாலும் இதுக்கு பின்னால் இருக்கக்கூடிய நீடு, எதுக்காக இந்த ஹைப்ரிட் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
நான் எனக்கு கிடைச்ச விஷயங்கள், நான் பார்த்த விஷயங்கள் என்னென்னா, ட்ரை ஐஸ் அப்படிங்கிறது இந்த நாயினுடைய ரொம்ப மிகப்பெரிய ட்ராபேக்காக இருந்திருக்கு. ட்ரை ஐஸ்னால் ஐஸில் இருக்கக்கூடிய லிக்விட், அக்வஸ்டியூமர், விட்ரேஸ்யூமர், இந்த லிக்விடனுடைய குறைபாடு, இதனால் ட்ரை ஐஸ்னாலையும் டிஸ்பிளேசியா அப்படிங்கிற டிஃபிகல்ட்டி இன் க்ரோத், இது ரெண்டுத்தினாலையும் அந்த ஷிசு அப்படிங்கிற நாயினம் ரொம்ப அவதிப்பட்டிருக்கு. ஸோ அதனுடைய இனவிருத்தி டேமேஜ் ஆகிற வரைக்குமே இருந்திருக்கு இந்த விஷயங்கள் எல்லாமே. ஸோ அதை தடுக்கிறதுக்கு இதை வந்து பூடல் அப்படிங்கிற ஒரு மேற்கத்திய நாடுகளில் அதிகமாக வளர்க்கப்படுற ஒரு நாய் வெரைட்டினோட அதை ப்ரீட் பண்ணி இந்த ஒரு புது வெரைட்டி ஷிசு அண்ட் பூடல் அப்படிங்கிற இந்த ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணி ஒரு ப்ரீடை கொண்டு வராங்க. அந்த ப்ரீட் தான் இப்போ நம்ம பார்த்த யோகி. யோகிங்கிறது ஒரு இந்தியன் நேம், அதை வந்து ஒரு இந்திய வம்சாவளியை சேர்ந்தவங்க மேசச்சூசெட்ஸில், அமெரிக்காவில் இருக்கக்கூடிய மேசச்சூசெட்ஸ் அப்படிங்கிற நகரத்தில் வளர்க்குறாங்க. ஸோ அவங்க இந்தியன் நேம் கொடுத்துருக்காங்க. இதை பற்றி நிறைய தெரிஞ்சுக்கணும்னா கூகுள் பண்ணுங்கள். எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. நம்ம டெய்லி சீரியஸாக நிறைய சயின்ஸ் பேசுகிறோம், கொஞ்சம் ஃபன்னியான டாபிக் பேசணும்னு நினச்சேன், அதுலேயும் கொஞ்சம் சயின்ஸ் மிக்ஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இதே மாதிரி கொஞ்சம் யூஸ்ஃபுல் வீடியோஸ் வேணும்னா கிருஷ்ணராஜ் இன்ஃபர்மேட்டிவ்னு கூகுள் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.